ஹலோ கைஸ் நான் தான் உங்க பால்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டைமண்ட் மைனர் மிஷின் அதான் வந்து நம்ம வந்து கட்ட போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவெஞ்சர்ஸ் டவர் கட்டுறப்ப அங்கே ஒரு லோகோ டைமண்ட் பிளாக்ஸ் ஏகப்பட்ட தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்து மைனிங் போனால் கஷ்டம்னு சொல்லிட்டு வழக்கம் போல சோம்பேறி தான் போட்டு ஒரு மிஷின் கட்டிட்டீங்க. ஸோ இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இருக்குன்னு ஆல்ரெடி கட்டிட்டேன். டைம் லாப்ஸ் வந்து பார்த்துட்டு வாங்க. இந்த மிஷின் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நோட் பிளாக்கை இப்படி தொட்டால் மட்டும் போதும், அங்கேருந்து டிஎன்டி டிஸ்பென்ஸ் ஆகி விழுந்துடும். அது மேலே போயிட்டு லான்ச் ஆகி வெடிக்கும். இப்படி வெடிக்கிறத வந்து நம்ம அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டே போகணும். கேஸ் டைமண்ட்ஸ் இருக்கா டைமண்ட்ஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணிக்கிட்டே போகணும். இருந்தால் அப்படியே ஸ்டாப்பு கடையை போட்டு மைன் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா திருப்பி போயிட்டு இந்த பக்கமும் வந்து ஒரு சுவிட்ச் இருக்குங்க கைஸ், அதையும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா போய் வெடிக்கும். வெடித்த உடனே கேஸ் டைமண்ட்ஸ் ஓப்பனில் இருந்துச்சு அப்படி ஐ மீன் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அதுபோலேயே நம்ம டைமண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகும். நான் கிட்டத்தட்ட இது வந்து எத்தனை பிளாக்ஸ் மைன் பண்ணிட்டு வந்தேன் எனக்கே தெரியாது. இருங்க நான் காட்டுறேன். இங்கே ஆரம்பிக்கிறதா கைஸ், நான் எவ்வளோ தூரம் மைன் பண்ணிட்டு வந்தேன்னு பார்க்குறீங்களா? ஜெய் ஜெய் பார்த்து பார்த்து சத்துறாது. தோ இவ்வளோ தூரம் கைஸ் இந்த மிஷின் ஓட்டிக்கிட்டே வந்திருக்கேன் நான். பாருங்க பாருங்கோ பாருங்கோ. ஐய் சங்க் லோட் ஆகலை. நோ ஆ ஓகே லோட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து மைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் மைன் பண்ணிட்டு வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க. பின்னாடி ஒரு ஸ்கெல்டன் வந்து க்ரௌன் பண்ணிக்கிட்டு போகுது, அதை பற்றி அப்புறம். ஸோ அந்த டைமண்டோட கவுண்டர்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டைமண்டில் நான் எப்படி எடுத்துன்றத ஒரு அருமையான டைம் லாப்ஸில் கட்ட கட்ட கட்டன் போட்டு கட்டுறேன். என்ஜாய் த டைம் லாப்ஸ் ஃபார் 10 செகண்ட்ஸ். ஒரு ரூபா கிலோ ஓடி போயிருக்கிறேன். ஸோ ஏன் இது என்னோட கடை இல்மேங்கோட டிசைன், நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட வேர்ல்டுக்காக. ஸோ நான் ஏன் வந்து இந்த டனல் போகிற கட்டை எனக்கு கூட சொல்லலை இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8-sided ஃபேஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ அதுலேருந்து 8 சைடு இருக்கும், 1, 2, 3, 4 இருந்து 8 சைடு இருக்கும். 8 சைடு வந்து டைமண்ட் பீக்கன் கட்டி அதுக்கு மேலே டவர்ஸ் மாதிரி கட்டலான்னு பிளான் பண்ணேன். ஸோ நான் மைன் பண்ணிட்டுருக்கவே ரொம்ப நேரம் மைன் பண்ணிட்டுருக்கேன். டைமண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தெரிஞ்சு நமக்கு வந்து மிச்ச வேலைகள்லாம் இருக்குது. இந்த டைமண்ட் கூட கடைசியாக செட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் பேசிக் இந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது. நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து இந்த பேஸை நான் கண்டினியூ பண்ண முடியும். அந்த மாதிரி நிலவில் இருக்கும்பொழுது எனக்கு வந்து அந்த டைமண்ட்ஸ்க்குலாம் வந்து மைன் பண்ணுறக்கான டைம் இது கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் கேஸ் என்னோட மெயின் காலேஜ் காலேஜே சாப்பிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இதை பண்ணாம விட்டேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைமண்ட்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவன் ஜஸ்ட் லோகோக்கு மட்டும் எனக்கு தேவைப்படல. ஸோ அது பிளான் பண்ணதுக்கப்புறமும் நான் இதுக்கும் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதான் வந்துட்டு சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து நான் அதை கட்ட வேண்டியதாக போய். அதேமாதிரி ஃபியூச்சர் அப்டேட் உங்களுக்கு உடனே கூட என்ன வரணும் அப்படின்னா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணிகிட்டே இருங்க. அங்கே தான் வந்து என்னோட பிளான்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் தொட்டுவிட்டு எனக்கு 100K அடிக்க வைங்க. ஸோ இத்தோட உங்களை இன்னொரு பெரிய வருது உங்கள் நான் பால்ஸ். அதுக்கு முன்னாடி தமிழில் இருக்க வரைய பீக்கன்ஸ் வந்து என்னோட வேர்ல்டுக்குள்ள நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த 8 பீக்கில் நீங்கள் பார்க்கணும்னா வராது. சப்போஸ் இந்த வீடியோக்கு 10,000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து மைனிங் மிஷின் வீடியோ ஓட்டியாச்சு அந்த டைமண்ட் பீக்கர் கொண்டு வந்து இறக்குறேன். ஸோ என்னடா லைக்கை போடாதான் பண்ணி அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த லைக்கை போட்டிங்கன்னா தான் தயவுசெய்து எனக்கு இப்போ மோட்டிவேஷன்ற கொஞ்சமாக சொல்லுவோம். மோட்டிவேஷன் இருந்தால் தான் கேஸ் இந்த ஒரு யூடியூப்ராலேயே வந்துட்டு வீடியோ போட முடியும். மோட்டிவேஷன்றது ஒரு டிசிப்ளின். மோட்டிவேஷன் எப்போ டிசிப்ளினாக வரதோ அப்போ தான் வந்து வீடியோஸ் போட முடியும். எனக்கு அந்த டிசிப்ளின் வரல. ஸோ கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் டிசிப்ளினாக மாறிடும். புரியாதவங்களுக்கு பரவாயில்ல, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. வித்த கிரிஞ்சு யூடியூபர் மாதிரி நான் ஒன்று ஃபேக் வீடியோஸ் போட மாட்டேன் கேஸ். நான் வந்து நியாயப்படி தர்மப்படி உள்ளது உள்ளே போடு காட்டும்ங்கிறது உள்ளது உள்ளே போடி காட்டும் பால்ஸ் கேஸ். நான் ஒன்று சார்ஜ் கேமிங் தெரியாது. சரி நான் ஒன்று சார்ஜ் கேம் கிடையாது. தமிழில் ஒன்று உள்ள உணக்கிறதுக்கு ஓகே. ப்ரோ வீடியோ பார்த்துக்கிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அந்த தமிழில் நிறைய தமிழில் மாற்றவே இல்லை. தயவுசெய்து மாற்றிடுங்க. திரும்பி நீங்கள் என்ன கண்டெக்டாக மாறிடாதீங்க. ஓகே பாய்.